Students, welcome back to our channel Effective Biology. In this video, we are going to discuss about locomotion. What is locomotion? The ability to move from one place to another place is known as locomotion. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் மூவ் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லோகமோஷன். ஒரு சில அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான லோகமோஷனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளை ஆகும், பறக்கும். அதே மாதிரி ஃபிஷஸ் எடுத்துகிட்டோம்னா ஸ்விம் பண்ணும், வாட்டரில் நீந்தும். கங்காரு எடுத்துக்கிட்டோம்னா ஹாப்பிங், துள்ளல் முறையில் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸு, நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாக் பண்ணுவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஃபாஸ்ட்டாக போகணும்னா குட்டி பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி ஓடுவாங்க இல்லையா. இப்போது லீச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஹாஸ் எ டூ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு. ஒன் இஸ் த லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட்டு. லூப்பிங் அப்படின்னாவே என்னது, வளைஞ்சி வளைஞ்சி போகும், அதாவது ஊர்ந்து போகும் தரையில் இருக்கும்போது. க்ராலிங் அப்படின்னாவே உடம்பை ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி போகும். ஒரு போஸ்டி ஒரு சக்கரை வந்துட்டு சர்ஃபேஸில் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்ஃபேஸை இழுக்கும் அதை நோக்கி. அந்த மாதிரி ஆன்டீரியர் சக்கரையும் போஸ்டீரியர் சக்கரையும் யூஸ் பண்ணி அதோடய பாடி ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி நகர்ந்து போயிட்டே இருக்கும். இது ஒரு டைப்பு. இது எப்போ செய்யும் அப்படின்னா தரையில் இருக்கும்போது இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கும். செகண்ட் ஒன், ஸ்விம்மிங் மூமெண்ட்டு, தண்ணியில் வந்து நீந்திக்கிட்டு போகும். இது வந்து செகண்ட் டைப்பு. லெட் வி சி ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு ஒன், லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட்டு. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் ப்ராட் எவோட் பை த கன்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில். மசில் வந்து சுருங்கி விரியும் போது இந்த டைப் ஆஃப் மூமெண்ட்டு நடக்குது. ஸோ கன்ட்ராக்ஷன் அப்படின்னாவே என்னது, த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் எ ஸ்மாலர், மசில்ஸ் வந்து சுருங்கும். ரிலாக்ஸேஷன் ஆகும்போது மசில்ஸு எக்ஸ்டெண்ட் ஆகும், விரியும். த டூ சக்கர்ஸ் சர்வ் ஃபார் த அட்டாச்மெண்ட் டூரிங் மூமெண்ட் ஆன் எ சப்ஸ்ட்ராட்டம். இந்த டைமில் ஆன்டீரியர் சக்கரம் போஸ்டீரியர் சக்கரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு சக்கரையும் வச்சோ சப்ஸ்ட்ராட்டத்தில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னா என்ன, சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்டு. கிரவுண்டில் நல்லா அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு இந்த சக்கர் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப்பு, ஸ்விம்மிங் மூமெண்ட்டு. எப்போல்லாம் தண்ணியில் இருக்குமோ அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்டோட பேர் ஸ்விம்மிங் மூமெண்ட்டு. லீச் ஸ்விம்ஸ் வெரி ஆக்டிவ்லி அண்டு பர்ஃபார்ம் அண்டுலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். ஸோ வாட் இஸ் மீனிங் ஃபார் அண்டுலேட்டிங், விச் மீன்ஸ் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் லைக் த மோஷன் ஆஃப் வேவ்ஸு. ஒரு வேவ்ஸ் மாதிரி அலை எப்படி வந்து அடிக்கும் அந்த மாதிரி தண்ணியில் இருக்கும்போது இதோட மூமெண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் லூப்பிங் அண்ட் க்ராலிங் மூமெண்ட்டில் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்விம்மிங் மூமெண்ட்டில் அண்டுலேட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு தனித்தனியாகவும் டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம், டுகெதராகவும் ஒரு டீட்டெயில் க்வெஸ்டினாக கேட்கலாம். ஓகே, தட்ஸ் இட் வித் த லெசன் சில்ட்ரன். கைண்ட்லி லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோ.